நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், சொந்த வீடு, சாத்தியமானால் ஒரு கார். இதுதான் ஒரு இந்திய சாமானியனின் எண்ண ஓட்டங்கள். ஆனால் அகமதாபாத்தில் ஜவுளி தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த கௌதம் சாந்திலால் அதானிக்கு மேலே குறிப்பிட்ட எதுவும் விருப்ப பட்டியலில் இல்லை. கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வியாபாரம் செய்ய புறப்பட்டவர் இன்று உலகின் டாப் 15 பணக்காரர்களில் ஒருவராக வளர்ந்திருக்கிறார் என்கிறது புளூம்பர்க் பில்லியனர்ஸ் குறியீடு. ஆசியாவிலேயே முகேஷ் அம்பானிக்கு பிறகு இரண்டாவது பெரிய பணக்காரர் கௌதம் அதானிதான். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 72.80 காசுகளாக இருக்கிறது. எனவே கௌதம் அதானியின் சொத்து மதிப்பை இந்திய ரூபாய்க்கு கணக்கிட்டால் சுமார் 5,66,000 கோடி ரூபாய் வரும். ஒருவேளை கௌதம் அதானி தன் சொத்து பத்துக்கள் எல்லாம் தானமாக கொடுத்தால் இந்தியாவில் உள்ள 130 கோடி பேருக்கு தலா 4,353 ரூபாய் கொடுக்க முடியும். 1980களிலேயே கல்லூரி படிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு சொந்த ஊரான அகமதாபாத்தை விட்டு மும்பைக்கு சென்று வைர வியாபாரத்தில் இறங்கினார். 1988 தன் சகோதரர் ஒருவரின் பிளாஸ்டிக் ஆலையை நிர்வகிக்க மீண்டும் குஜராத் வந்து தனக்கென சொந்தமாக ஒரு வணிக நிறுவனத்தை தொடங்கி தன் தொழிலதிபர் கனவு கோட்டைக்கு அடித்தளமிட்டார் அதானி. அந்த நிறுவனத்தின் பெயர்தான் அதானி என்டர்பிரைசஸ். தாராளமயத்திற்கு பிறகு சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் ஆகிய நகரங்கள் அசூர வேகத்தில் வளர்ச்சியடைந்தன. ஆனால் அதானி தன் தொழிலுக்காக தேர்ந்தெடுத்தது குஜராத்தின் நீண்ட நெடிய கடற்கரைகளும் அதன் துறைமுகங்களும் தான். 1994 இந்திய சந்தை பட்டியலில் அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தை பட்டியலிட்டார். 1995 குஜராத்தின் முந்திரா துறைமுகத்தை நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தை பெற்றார். 2000 சிங்கப்பூரைச் சேர்ந்த வில்மர் நிறுவனத்துடன் இணைந்து சமையல் எண்ணெய் விற்பனை செய்ய தொடங்கினார். 2001 சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு மின்சார உற்பத்தி, இயற்கை வளங்கள், போக்குவரத்து, மின் பகிர்மானம், பாதுகாப்பு, பழங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரியல் எஸ்டேட், நிதி சேவைகள், வீட்டுக்கடன் சேவைகள், விமான நிலைய நிர்வாகம், மெட்ரோ ரயில் சேவை, டேட்டா சென்டர் என கிடைத்த வியாபாரங்களில் எல்லாம் கால் பதித்தார். அதானி குழுமத்தில் பல நிறுவனங்கள் இருந்தாலும் 6 நிறுவனங்களை மட்டுமே இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிட்டிருக்கிறது. முதன் முதலில் பட்டியலிட்ட அதானி என்டர்பிரைசஸ் நிறுவன பங்கின் விலை கடந்த 1994 ₹150 இருந்தது. ஆனால் கடந்த மார்ச் 2020 நிலவரப்படி அதன் மதிப்பு 75,000 ரூபாயாக இருக்கிறது. இத்தனை வியாபாரங்கள் செய்தாலும் இன்று வரை அதானி சாம்ராஜ்யத்தின் மணிமகுடமாக விளங்குவது அவரது துறைமுகம் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தான். கௌதம் அதானியை பில்லியனராக உலகம் அறிந்து கொள்வதற்கு முன்பு அவர் 1997 சிலரால் அகமதாபாத் புறநகரில் வைத்து கடத்தப்பட்டார். சுமார் ஒரு நாள் கடத்தி வைத்திருந்தவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு கௌதமை திருப்பி அனுப்பியதாக பல்வேறு செய்திகளை காண முடிகிறது. ஜேம்ஸ் கிராப்ட்ரியும் தன் பில்லியனர் ராஜ் புத்தகத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல 2008 மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதலின் போது அந்த விடுதியில் சிக்கியிருந்த பல விருந்தினர்களில் கௌதம் அதானியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பலவீனமான கட்டமைப்பை நம்பி தொழில் செய்ய விரும்பாத அதானி தனக்கென தனியே ரயில்வே லைன்களை அமைத்துக் கொண்டார். தனி மின் நிலையங்களையும் அமைத்துக் கொண்டார். இந்தியாவிலேயே சுமார் 300 கிலோமீட்டர் நீளத்திற்கு தனியார் ரயில் பாதைகளை கொண்டிருக்கும் ஒரே நிறுவனம் அதானிதான் என அவர்களின் வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் பாதைகள் தங்களின் துறைமுகம், சுரங்கங்கள் மற்றும் வியாபார சந்திப்புகளுக்கு இடையில் சரக்கு போக்குவரத்தை எளிதாக்க உதவுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்தியாவிலேயே மிகப்பெரிய தனியார் அனல் மின் நிலையம் வைத்திருக்கும் நிறுவனமும் அதானி குழுமம்தான். அனல் மின் நிலையத்தை வைத்திருந்தால் மட்டும் போதுமா? அதற்கான எரிபொருள் வேண்டுமல்லவா? அதற்காக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நிலக்கரி சுரங்கங்களை நடத்தி வருகிறார் அதானி. முந்த்ராவுக்கு பிறகு அதானி இந்தியாவில் மேலும் 6 துறைமுகங்களை வாங்கினார் அல்லது கட்டமைத்தார். அது அவரை இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுக உரிமையாளராக்கியிருக்கிறது. இந்தியாவில் கையாளப்படும் ஒட்டுமொத்த சரக்கில் சுமார் 25% அதானி குழும நிறுவனங்கள் கவனித்துக் கொள்வதாகவும் இந்த அளவு வருங்காலத்தில் அதிகரிக்கலாம் எனவும் IDBI கேபிட்டல் நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவின் தலைவராக இருக்கும் AK பிரபாகர் கூறுகிறார். மேலும் உலக அளவில் சரக்கை அதிவேகமாக கையாளும் உயர்மட்ட நிறுவனங்களில் அதானி போர்ட்ஸ் நிறுவனமும் ஒன்று என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். சில தசாப்தங்களுக்கு முன் தொடங்கிய அதானியின் அனல் மின்சார நிலையங்கள் தற்போது இந்தியாவிலேயே மிகப்பெரிய தனியார் மின் உற்பத்தி நிறுவனமாக வளர்ந்துள்ளது. மின்சாரம் என வந்த பிறகு சூரிய ஆற்றலையும் அதானி விட்டு வைக்கவில்லை. இந்தியாவிலேயே அதிக அளவில் சோலார் மின்சாரத்தை தயாரிக்கும் நிறுவனங்களில் அதானி கிரீன் நிறுவனம்தான் நம்பர் 1 என தன் பத்திரிகை வெளியீட்டில் குறிப்பிட்டிருக்கிறது அந்த நிறுவனம். தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கமுதியில்தான் 2,500 ஏக்கர் நிலப்பரப்பில் உலகின் மிகப்பெரிய சோலார் உற்பத்தி நிலையத்தை அமைத்திருக்கிறார் கௌதம் அதானி.
இந்தியாவில் பாக்கெட் எண்ணெய் வியாபாரத்தில் அதானியின் விளம்பர நிறுவனம் ஒட்டுமொத்த சந்தையில் 20% தன் கையில் வைத்திருப்பதாக பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறது. அதானி குழுமத்தின் 6 நிறுவனங்கள் இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. June 11 நிலவரப்படி சந்தை மதிப்பீட்டின் அடிப்படையில் 6 நிறுவனங்கள் இந்தியாவின் Top 30 நிறுவனங்களில் இடம் பிடித்திருக்கின்றன என்றால் இந்திய பங்கு சந்தையில் அதானி குழும நிறுவனங்களின் ஆதிக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியும். வியாபாரத்திலும் தொழிலிலும் இவ்வளவு உயரத்தை எட்டிய கௌதம் அதானி கூச்ச சுபாவமுடையவர். ஆங்கிலத்தில் அதிக புலமை இல்லை. தன் சக போட்டியாளர்களைப் போலவே அதிகம் ஊடகத்தின் முன் தோன்றி பகிரங்கமாகவோ பெரிய ஆளுமையுடனோ பேசக்கூடியவர் அல்ல. இந்தியாவின் 2வது பெரிய பணக்காரராக இருக்கின்ற போதிலும் தன் தொழில்சார் கூட்டங்களை முகேஷ் அம்பானியைப் போல பொதுவெளியில் பகிரங்கமாக நடத்தி கவனத்தை ஈர்க்கக்கூடியவர் அல்ல. தான் சந்தித்தே ஆக வேண்டும் என்பவரை மட்டுமே சந்திப்பவர். டாடா, பிர்லா, அம்பானி போல கௌதம் அதானி பரம்பரை பணக்காரரா? இல்லை. 100 காலமாக வியாபாரம் செய்கிறாரா? அதுவும் இல்லை. பின்னர் எப்படி இத்தனை குறுகிய காலகட்டத்தில் அவர் பெரிய பணக்காரரானார்? நிலம், இயற்கை வளங்கள், அரசு ஒப்பந்தங்கள் அல்லது உரிமங்கள் தான் இந்திய பில்லியனர்கள் பலரின் பெரிய வருவாய் மூலங்களாக இருக்கின்றன என இந்தியாவின் முன்னாள் RBI ஆளுநர் ரகுராம் ராஜன் ஒரு கூட்டத்தில் கூறினார். அதற்கு ரிசோர்ஸ் ராஜ் என்றும் பெயரிட்டவர் அவர். ரகுராம் ராஜன் அன்று குறிப்பிட்டது, இன்றும் அதானி விஷயத்தில் பெரிதும் பொருந்தி போகிறது. இந்தியாவின் புதிய பில்லியனியர்களில் ஒருவரான கௌதம் அதானி அப்போது குஜராத் மாநில முதல்வராக இருந்த நரேந்திர மோடியுடன் நெருக்கமான நட்பில் இருந்தார். 2001 நரேந்திர மோடி குஜராத் முதல்வரான பிறகுதான் கௌதம் அதானியின் தொழிலும் வியாபாரமும் உயரை பறக்க தொடங்கின என பில்லியனியர் ராஜ் என்ற புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார் ஜேம்ஸ் கிராப்ட்ரி. மோடியின் வியாபார ஆதரவு கொள்கைகள் அதானியின் வியாபார விரிவாக்கத்திற்கு உதவின. அதானியின் பல்வேறு வியாபார விரிவாக்கங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சிகள் மோடியின் குஜராத் மாடலின் வெற்றி குறியீடாக காட்டப்பட்டன. இதற்கு முந்த்ரா துறைமுகம் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலத்தையே எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். நரேந்திர மோடி உடனான நெருக்கம் கௌதம் அதானிக்கு அரசு தரப்பிலிருந்து போதிய உதவிகள் கிடைக்க வழி செய்தன. முந்த்ரா துறைமுகத்தின் வளர்ச்சி மோடியின் குஜராத் மாடலின் வெற்றியாக கொண்டாடப்பட்டது. சமீபத்தில் இந்தியாவின் முக்கிய விமான நிலையங்களில் நிர்வகிக்கும் பொறுப்பு அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்படுவதை இதன் நீட்சியாக காணலாம். நரேந்திர மோடிக்கும் கௌதம் அதானிக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. இருவருமே தங்கள் துறையில் பெரிய பின்புலம் இல்லாமல் வளர்ந்தவர்கள். இருவரும் அதிகம் படித்தவர்கள் கிடையாது. ஆங்கிலத்தில் பெரிய புலமை கிடையாது. தங்கள் பிரைவசியில் அதிக கவனம் கொண்டவர்கள், பத்திரிகையாளர்களை சந்திக்காதவர்கள் என்கிறார் ஜேம்ஸ் கிராப்ட்ரி. நரேந்திர மோடி கௌதம் அதானி நட்பு எந்த அளவுக்கு ஆழமானது என்றால் 2002 கோத்ரா சம்பவத்தை தொடர்ந்து ஏற்பட்ட மத வன்முறைக்கு பிறகு அதானி மோடிக்கு ஆதரவாக பேசி தன் விசுவாசத்தை காட்டினார் என்கிறார் கிராப்ட்ரி. 2014 பொது தேர்தலுக்காக சுமார் 150 பிரச்சார கூட்டங்களில் மோடி கலந்து கொண்டார். அந்த பிரச்சார கூட்டங்களுக்கு அப்போதைய குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி அதானியின் நிறுவனமான கர்ணாவதி ஏவியேஷனின் விமானத்தில் பயணித்தார் என டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வெளியானது. அப்போதே இதை சுட்டிக்காட்டி எதிர்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்தன. அதானி மற்றும் மோடிக்கு இடையிலான உறவையும் குறிப்பிட்டு கண்டித்தன. இதில் வேடிக்கை என்னவென்றால் 2014 தேர்தல் காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு சாதகமாக இருப்பவர்களுக்கு அரசு ஒப்பந்தங்கள் மற்றும் உரிமங்கள் வழங்கப்பட்டதாக கூறி கூட்டாளி முதலாளித்துவத்தை எதிர்த்தும் தேர்தல் பிரச்சாரங்களில் நரேந்திர மோடி பேசினார். அதானி போர்ட்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு குஜராத்தின் 1000 ஹெக்டேர் நிலங்கள் குறைந்த விலைக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டது. அதை அந்நிறுவனம் அதிக விலைக்கு மற்றொருவருக்கு குத்தகைக்கு கொடுத்ததாக சர்ச்சைகள் எழுந்தன. ஆஸ்திரேலியாவின் கிரேட் பேரியர் ரீஃப் பகுதியில் கௌதம் அதானியின் நிலக்கரி சுரங்கத்திற்கு இந்தியாவின் மிகப்பெரிய அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா $1 பில்லியன் கடன் கொடுப்பதாக அறிவித்தது. இத்தனைக்கும் இந்த நிலக்கரி சுரங்கத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது என அப்போது ஆஸ்திரேலியாவின் பல சுற்றுச்சூழல் அமைப்புகள் கடுமையாக வலியுறுத்தின. 2012 அரசு நிறுவனத்திலிருந்து குறைந்த விலைக்கு அதானி நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகிப்பதாக நரேந்திர மோடி அரசை குற்றம் சாட்டி அறிக்கை அளித்தார் அரசு தணிக்கையாளர் ஒருவர். அதானி குழுமம் முறையாக சுற்றுச்சூழல் அனுமதிகளை பெறாமல் முந்த்ராவில் உள்ள தன் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை விரிவாக்கம் செய்வதாக பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன. திடீரென 2014 அதானி போர்ட்ஸ் எல்லா அனுமதிகளையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 2000 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொண்டுவரப்பட்டன. இந்தியாவில் கொண்டுவரப்பட்ட பெரும்பாலான சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் லாபகரமாக சிறப்பாக செயல்படவில்லை. ஆனால் அதானியின் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் நன்றாக செயல்பட்டன. அதற்கு அதானியின் நல்ல நிர்வாகம் ஒரு காரணம் என்றாலும் அதானிக்கு நிலவும் சாதகமான சூழலே முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டினார் ராகுல் காந்தி. 2016 எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி என்கிற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்து கொண்டு அதானியின் பிரம்மாண்ட வளர்ச்சி எப்படி சாத்தியமானது என தோண்டி துருவி எழுத தொடங்கினார் இந்தியாவின் முக்கிய பத்திரிகையாளர்களில் ஒருவரான பரன்ஜோய் குகா தாகூர்தா.
அரசின் கொள்கைகள் அதானிக்கு சாதகமாக இருந்தது குறித்தும் அதானி குழுமத்தின் வரி ஏய்ப்பு தொடர்பாகவும் தொடர்ந்து எழுதினார். அதை எதிர்த்து அதானி குழுமம் அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்தது. எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி பத்திரிகை பரஞ்சோய் குகாவின் கட்டுரையை வலைதளத்திலிருந்து நீக்கியது. அது பரஞ்சோய் குகா பதவி விலக வழிவகுத்தது. நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர் அமர்த்தியா சென் தலைமையில் பல்வேறு கல்வியாளர்களும் இந்த சம்பவத்தை எதிர்த்து தங்கள் கருத்தை வெளிப்படுத்தினார்கள். சரி, கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் டாப் இடங்களை பிடிக்காத கௌதம் அதானி இந்த ஆண்டு மட்டும் திடீரென ஆசியாவின் இரண்டாவது பெரிய பணக்காரரானது எப்படி? அதானி குழும நிறுவன பங்குகளின் விலையேற்றம்தான் கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு உயர்வுக்கு காரணம் என பிபிசி தமிழிடம் கூறினார் ஐடிபி கேபிட்டல் நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் ஏ கே பிரபாகர். இந்திய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும் மொத்த பங்குகளில் அதானி கிரீன் எனர்ஜி 191,000 கோடி ரூபாய் சந்தை மதிப்புடன் இந்தியாவின் 21வது பெரிய நிறுவனம் என்ற புதிய உச்சத்தை பிடித்திருக்கிறது. சொல்லப்போனால் அதானி குழும நிறுவனங்களிலேயே அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம்தான் அதிக சந்தை மதிப்பை கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைக்கு ஆசியாவில் அதானிக்கு இருக்கும் முக்கிய போட்டியாளர் அம்பானி மட்டுமே. எனவே அவரை முந்திச் செல்ல அதானி தன் புதிய நிறுவனங்களை நிலைநிறுத்திக் கொள்வாரா, இன்னும் என்ன மாதிரியான புதிய வியாபாரங்கள் எல்லாம் கால்பதிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.